சுற்றுலா தலங்களுக்கு பேர் போன இடம்னா அது புதுச்சேரி தான். இயற்கையோட கூடிய சுற்றுலா தலங்கள் நம்ம பாண்டிச்சேரியில அதிகம் இருக்கிறதுனாலையும் ரொம்பவே சேஃபான நகரம் அப்படிங்கறதுனாலையும் வெளி மாநிலங்கள்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுண்டு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரிக்கு பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது பாத்தீங்கன்னா அது சுற்றுலாத்துறை தான். அதனாலேயே அரசாங்கமும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா ராக் பீச், பாரடைஸ் பீச், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் அப்படின்னு இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலங்கள் அடுக்கிட்டே போலாங்க. இந்த வரிசையில புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னா அது சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை தான். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் அரியாங்குப்பம் பக்கத்துல இருக்க சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு போறதுக்கு மிஸ் பண்றதே கிடையாது. ஈடன் கடற்கரை அப்படின்னு சொல்லப்படும் இந்த சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு 2019 சர்வதேச அளவுல நீலக்குடி கடற்கரை, அதாவது ப்ளூ பிளாக் பீச் அப்படிங்கிற சான்றிதழ் வழங்கப்பட்டுச்சு. சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்காகவும் நாட்டோட முயற்சிகளை பாராட்டும் நோக்குல இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதாவது சுத்தமான கடற்கரை, சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர் வசதி, பாதுகாப்பு தன்மைகளை உறுதி செஞ்சு கொடுக்கப்படுறதுதான் இந்த அங்கீகாரம். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதி பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் அழகிய மணல் பரப்பு கொண்டிருக்கு. அதுல 800 மீட்டர் தொலைவு பரப்புல சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. விளையாட்டு சாதனங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் கூட வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சுற்றுலா பயணிகளை கவரும் விதமா அங்க இருக்க கடல் முகத்வார நீரோடையில கைத்தொடுப்பு படகு இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்கான சோதனை ஓட்டம் இப்போ சமீபத்துல நடைபெற்றுச்சு. சோதனை ஓட்டம் முழுசா முடிஞ்ச பிறகு இன்னும் சில நாட்கள்ல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ், நியூ இயர் கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவாங்க. இந்த நிலையில சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் விதமா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு சிறந்த இடம் புதுச்சேரி தான் அப்படிங்கிற அடிப்படையில மக்களோட சுற்றுலா தலங்கள் தேடல் பட்டியல முதலிடத்த பிடிச்சிருக்கு நம்ம புதுச்சேரி. அதனால 2023 நியூ இயர் பிறக்க இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில இந்த வருஷமும் நியூ இயர் கொண்டாட புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை இன்னுமே அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. சோ இந்த வருஷம் பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சின்ன வீராம்பட்டினம் போட்டிங் ஒரு கூடுதல் சர்ப்ரைஸா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை.